திருச்சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாச மலர்மண் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் ஷேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியம்முடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி எம்பெருமான் நம்பு யாரோருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி உரையாசிரி சிவகுமணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியை பெருந்தகையார் விஜயமகள் சொக்கழங்கையாவுடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று பங்குனி மாதம் சதய நட்சத்திரம், எம்பெருமான் தண்டியடிகள் நாயனார் குருபோசை திருநாள். அன்பர் பெருமக்களே, தண்டியடிகள் நாயனார் திருமாரூரிலே பிறக்கக்கூடிய தவத்தை உடையவர் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் அடிகள் அருள்கின்றார். அவர் பிறக்கும் பொழுதே புறக்கண் இல்லாது பிறந்தவர். காரணம், அவர் அகக்கண்ணினாலே கூத்தப்பெருமானுடைய ஆடுகின்ற திருவடியை மனதிலே எண்ணிக்கொண்டு புறத்திலே காணும் விருப்பம் இல்லாதவர் என்று சொல்லி சேக்கடாரடிகள் முதல் பாடலிலேயே நமக்கு அருள்கின்றார். அவர் திருவாரூர் கமலாலய குலத்தை தூர்வாரி திருப்பணி செய்த ஒரு பெருமையுடையவர். அதற்கு இடையூறு செய்த சமணர்களை அவர் கண்ணிழக்கச் செய்தது மட்டுமன்றி அந்த ஊரை விட்டே வெளியேற்றிய ஒரு பெருமை நாயனாருடைய ஒரு அந்த ஒரு பக்தியினுடைய உரைப்புக்கு உண்டு. அப்படிப்பட்ட நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழாரடிகள் 26 திருப்பாடல்களிலே நமக்கு அருளுகின்றார். நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அவருடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது திருத்தொண்ட தொகையிலே நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கற்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதாவது, முன்பு இல்லாதிருந்து பின் உண்டாக பெற்றது. கண் வந்து முதல்ல பார்வை இல்லாது இருந்த நாயனார் ஆரூர் பெருமானுடைய திருவருட் கருணையினாலே மீண்டும் பார்வை பெற்றதினாலே நாட்டமிகு தண்டிக்கும் என்று சொல்லி நமக்கு தொகையாசிரியர் அருளுகின்றார். அவர் அந்த அகநோக்கிலே பெருமானுடைய திருவடி தாமரைகளை சிவன்கலிலே அகநோக்கும் குறிப்பு மட்டும் உடையாராய் அவர் இருந்து பிறகு அகநோக்குடன் புறநோக்குமாக இரண்டும் கைவரப் பெற்றார் என்று சொல்லி நமக்கு சரிதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. நம்முடைய வகை நூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் அருளுகின்ற பொழுது கண்ணார்மனையொன்றுமின்றி கயிறு விடித்தற்கு தன்னார் புனல் தடம் தொட்டலும் தன்னை நகும் அமனர் கண் ஆங்கு இழப்ப அமனர் கழக்கம் கண்டு அம்மலர்கண் விண் நாயகன் இடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே. அவருடைய நாயனாருடைய அந்த சரிதத்தை ஒரே பாடலிலே மிக அற்புதமாக விளக்குகின்றார் ஆசிரியர். அதாவது, கண்மணியின் ஒளி சிறிதும் இல்லாமையாலே கண் சுத்தமாக அவருக்கு தெரியவில்லை. அந்த ஒளி இல்லாத இருந்த நிலையிலும் கயிற்றினை பிடித்து கொண்டு அந்த கயிறை குளக்கரையிலே ஒரு தரியிலே நட்டு அந்த கயிற்றை பிடித்து கொண்டு பெருமானுக்காக குளிர்ந்த நீருடைய அந்த தடாகத்தை அகழ்ந்து தோண்டுதலும் அதற்கு பிறகு அந்த அது அப்படி தூர்வாரி அந்த திருப்பணி செய்து அப்பொழுது அவரை இகழ்ந்து கொடுமை செய்த அந்த சமணர்களை எல்லாம் நிலை கலங்க செய்தவர் அப்படிப்பட்ட நாயனார் அந்த மலர் போன்ற தமது கண்ணொளியினை பெருமானுடைய திருவருளினாலே வரப்பெற்றவர் திருவாரூரில் அவதரித்த வழிமையுடைய தண்டியடிகள் என்று சொல்லி விண்ணாயகன் இடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே என்று சொல்லி அந்த வகை நூல் ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். அப்படி நாயனார் இறைவனுடைய திருவருட்கருணையினாலே மீண்டும் அந்த கண் பார்வை பெற்றவர் என்பது நமக்கு இதில் அருளுகின்றார் ஆசிரியர். வகைநூல் ஆசிரியர் தெய்வ சேக்கிழாரடிகள் முதல் பாடலிலேயே அவருடைய அந்த பிறந்த தவம் உடையவர், ஏனென்று சொன்னால் திருவாரூரிலே பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். பல பிறப்புகளிலே தவம் செய்த முத்த ஆன்மாக்கள் தான் இறுதியாக திருவாரூரிலே பிறந்து பெருவாருடைய திருவடிப்பேர் அடையும் அப்படிங்கிறத நமக்கு பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். நமக்கு நகர சிறப்பிலே மனுநீதி சோழருடைய சரிதத்திலே அந்த கன்றுக்குட்டி இறந்துபடுகின்ற பொழுது மன்னன் சொல்லிய கூற்று அதுதான், முக்தி செல்லக்கூடிய ஒரு ஆன்மாவை அவன் அப்படி செய்ததனால் அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய மகனாக இருந்தாலும்
அப்போ திருவாரூரில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுமே இறைவன் திருவடிக்கு செல்லக்கூடியது என்று சொல்லி நமக்கு ஆசிரியர் மிக அருமையாக விளக்குகின்றார். அதிலே முதல் பாடலிலேயே முதல் சொல்லிலேயே நாயன்மாருடைய பெயரை பற்றி சொல்லி ஆரம்பித்த சரிதம் ஒரு மூன்று சரிதம் தான். தண்டியடிகள் நாயனாருடைய சரிதம், என்னோட நாவுக்கரசு பெருமானுடைய சரிதம், திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவால என்று சொல்லி துவங்குகிறார். அதே போல மங்கையர்க்கரசு அம்மையாருடைய சரிதத்தை சொல்லுகின்ற பொழுதும் மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் என்று சொல்லி அந்த சரிதத்தை துவங்குகின்றார் தெய்வ சேக்கிழார் அடிகள். இப்படி தண்டியடிகளுடைய பெயரால் துவங்கக்கூடிய முதல் திருப்பாடல் இது. தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அண்டவானர் மறைவாட ஆடும் செம்பொற்கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே என்று புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண் காணார். அவர் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர் என்பதை ஒரு குறையை கூட ஒரு நிறையாக மேம்பாடாக சொல்லிய ஒரு பெருமை இந்த நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு உண்டு. பிறவியிலேயே அவருக்கு கண்ணில்லை என்கின்ற அந்த நிலையை கூட அவர் எப்படி சொல்றாருன்னா, தேவர்கள் வேத முழக்கங்கள் செய்ய திருக்கூத்தாடுகின்ற பொன் போன்ற திருவடிகளை மனத்தினுள்ளே கொண்ட அகக்கண்ணால் காண்கின்ற குறிப்பொன்று அல்லாது வெளிப்பார்வையால் நோக்கும் அளவுபட்ட உணர்வனை ஒழித்தவர் போல அவதரித்த நாளில் நின்றே புறக்கண் பார்வை இல்லாதவர் என்று சொல்லி, அதாவது அவர் அகக்கண்ணின் மூலமாக கூத்தப் பெருமானுடைய அந்த மலர் போன்ற பொன் போன்ற திருவடிகளை மனதிலே கொண்டிருக்கிறதுனால புறத்திலே எதையும் பார்க்காதவர் போல அவர் வந்து கண்ணொளி இல்லாது அவதரித்தார் என்று சொல்லி அவதரித்த நாளிலிருந்து அவருக்கு அந்த கண்ணொளி இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று சொல்லி, அப்ப திருவாரூரில் பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முக்தி செல்லக்கூடிய ஆன்மாக்கள் தான் திருவாரூரில். யாராவது ஒரு அடியார் வந்து நான் திருவாரூர்னு சொன்னா வேறு எதுவும் நம்ம பார்க்க கூடாது. திருவடியில் விழுந்து வணங்குவது தான் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வாறு பிறத்தல் தவ முதிர்ச்சியினால் முக்தி பெறும் தகுதி வாய்ந்தவர்கள் அல்லாது கிட்டாது. அங்கு பிறக்க பெறுதலே வீடு பெறும் தகுதி கொடுக்கும். தவங்களிலெல்லாம் பெரும் தவம் ஆதலால் அன்றோ பெரு நன்மையாகிய வீடு தரும் வகையால் திருவாரூரில் பிறப்பை கொடுக்கும் என்று சொல்லி திருவாரூர் பிறக்க முக்தி, அதே போல சிதம்பரம் தரிசிக்க முக்தி என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி முக்தி தலமாக இருக்கிறதுனால அவர் பிறப்பதற்கே தவம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த முதல் பாடலிலேயே நமக்கு அருளுகிறார். அதனாலதான் திருவாரூரிலே நமக்கு முதல் நூல் கிடைக்க பெற்றது. நம்முடைய ஆரூர் பெருமானுடைய திருவருளினாலே, சுந்தரமூர்த்தி சாமிகளாலே, நம்பி ஆரூரராலே நமக்கு முதல் நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைக்க பெற்றது. அங்குதான் தேவாசிரி மண்டபம் இருக்கிறது. அடியார்கள் குழுவீட்டு இருக்கக்கூடிய தேவாசிரி மண்டபம் அமையப்பெற்றது திருவாரூர். அங்குதான் தியாகேச பெருமான் அங்கு அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்வதற்காகவே அங்கு வீற்றிருக்கிறார். அதனால அங்கு இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்களெல்லாம் அங்கு எழுந்தருளினார்கள் என்று சொல்லி நமக்கு திருக்கூட்ட சிறப்பிலே நமக்கு அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் அடிகள். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல்வானவர் ஓவாதியவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரி எனும் திருக்காவனம் என்று சொல்லி ஆரூருடைய பெருமையை நமக்கு திருக்கூட்ட சிறப்பிலே அருளுகின்றார். அது மட்டுமல்ல, அங்கிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் பிறவி நோயை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பெருமை பெற்றவர்கள் என்று சொல்லி, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதே என்று சொல்லி சேக்கிழார் அடிகள் நமக்கு அருளுகின்றார். அந்த தேவாசிரி மண்டபம் அமையப்பெற்றது இந்த திருவாரூர் பூங்கோயிலில். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகை கொடுத்தது தியாகராஜா. அதே மாதிரி விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொன்ற புராணத்தை அருளியது நமக்கு நம்முடைய கூத்தப் பெருமான். அதே போல வகை நூலை அருளியது நாரையூர் பொல்லா பிள்ளையார். இப்படி மூன்று தலங்களும் நமக்கு அடியார் பெருமக்களுக்கு மிகச்சிறப்பான தலங்களாக வைத்து போற்றக்கூடியது. இப்படி திருவாரூர் தவமுடையார் என்று சொல்லி சொல்கிறார். அண்டவானர் ஆடும் செம்பொற்கடல் கூத்தப் பெருமானுடைய அந்த திருவடியை தன்னுடைய நெஞ்சிலே கொண்டவர் நாயனார், அகக்கண்ணிலே கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். துறந்தார்வோட புறக்கண் பார்வையாகிய கண்டித உணர்வு வேண்டாம், அதனினும் பெரிய அகண்டித உணர்வே வேண்டும் என்று புறக்கண் பார்வையை தாமே துறந்து விட்டவர் போல அந்த கண் பார்வை இல்லாது இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அந்த ஒரு
குறையை கூட அந்த ஒரு குறைபாட்டையே மேம்பாடாக வைத்து புராணம் தொடங்கியது ஆசிரியருடைய அந்த தெய்வத்தன்மை என்று சொல்லி சொல்லுகிறார். அதான் நம்முடைய திருவாசகத்திலே நமக்கு திருவெம்பாவையில் மணிவாசக பெருந்தகை சொல்லுவது போதல, உன்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடலிலே சொல்லுவார், கங்குள் பகழ்யங்கன் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசையை எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில ஞாயிறு எமக்கேழோர் எம்பாவாய். அப்போ கங்குள் பகல்யங்கன் மற்றொன்றும் காணற்க, உன்னுடைய திருவடியை தவிர, உன்னுடைய பெருமானே உன்னுடைய திருவேணியை தவிர என்னுடைய கண் வேறொன்றும் காணாது என்று சொல்லி மணிவாசக பெருந்தகை சொல்லுவது போல, அகநோக்கு உடையவர்களுக்கு இறைவனுடைய திருவடியானது அந்த எப்பொழுதும் அவர்களுக்கு அந்த முன்னாடி வந்து நின்று கொண்டே இருக்குமா. திருவடியின்றி பிறவற்றை நோக்காத ஒரு நோன்புடையவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிறகு அவர் புறக்கன் பெற்ற பொழுதும் கூட பெருமானுடைய தொண்டை தவிர வேறு எதுவும் செய்யாதவர் அவர். அதான் அவருடைய எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க அப்படின்னு சொல்லி சொல்றார் மணிவாசக பெருந்தகை. எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க என்று சொல்லி சொல்லுவது போல அந்த ஒரு உரைப்போடு வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய நாயனார். காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டேயான் அகருத்துடையார் பேணும் செல்வத்திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடிக்கே பூணும் அன்பினால் பரவி போற்று நிலைமை புரிந்து அமரர் சேணுமறிய அரிய திருத்தொண்டில் செறிய சிறந்துள்ளார். காணுதற்கரிய கண்ணினாலே காணப்பெறுவது இறைவரது மெய்த்திருத்தொண்டேயாம் என்னும் கருத்துடையவர்கள். காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார், நம்ம கண்ணினால் காணக்கூடியது கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகள் திரு அங்கமாலையில் சொல்லுவது போல, கண்ணினுடைய பெருமை என்ன என்று சொன்னால் பெருமானுடைய திருத்தொண்டை காண்பதே என்று சொல்லி அருளுகின்றார். அப்படி அதே போல பேணும் செல்வம் திருவாரூர் பெருமானடிகள் திருவடிக்கே, பேணும் செல்வம்னா பேணுதல் என்று சொன்னால் அன்பு செய்வது, நாம் அன்பு செய்வது இறைவனுடைய திருவடி தாமரைக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்லி ஆரூர் பெருமான் நம்பிகளிடத்திலே அருள்வார். அந்த அடியார்களை பற்றி தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியாருடைய பெருமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பேணுதல் என்று சொன்னால் அன்பு செய்வது, அப்போ அன்பு செய்வது இறைவனுடைய திருவடிக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அதே போல காரைக்கால் அம்மையாருடைய புராணத்திலே இறைவன் உமையம்மையிடத்திலே சொல்லுகின்ற பொழுது காரைக்கால் அம்மையாரை பற்றி உமையம்மையிடத்திலே சொல்லுகின்ற பொழுது வருமிவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்லி சொல்லுவார். பேணுதல் என்று சொன்னால் அன்பு செய்வது என்று சொல்லி பொருளுங்க. அப்போ அந்த அன்பினாலே துதித்து வழிபடும் நிலையினை விரும்பி தேவர்கள் தூரத்திலும் அரிதற்கரிய திருத்தொண்டிலே உரைப்புடையராகி சிறந்து விளங்கினார்கள். அதாவது அந்த தொண்டு செய்வதையெல்லாம் தேவர்கள் வந்து தூரத்திலிருந்து கூட அறிய முடியாதாம். தேவர்களுக்கு தொண்டெல்லாம் தெரியாது, அன்பு செய்வதும் அவர்கள் பெருமானிடத்திலே பெருமான் பதம் வேண்டி பெருமானை வழிபாடு செய்வார்கள் தேவர்கள், அவ்வளோதாங்க. அதாவது இறைவனை காணுவதே அவர் வந்து கண்ணினுடைய பயனாக சொல்கிறார். கண்ணினையும் மரமாம் தீ வினையினேற்கே என்று சொல்லி மணிவாசக பெருந்தகை சொல்வார். கண்கால் காண்மின்களோ அற என்று சொல்ல மானுட பிறவி தாமம் பகுத்தது மாணவா காயம் ஆணிடத்த ஐந்தாடும் அரண்மனைக்காக வன்றோ என்று சொல்லி சிவஞான சித்தியார் ஆசிரியர் அருளுகின்றார். இப்போ அருளாளர்கள் வந்து அப்படி தான் வந்து பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள். அமரர் சேனும் அரிய அரிய திருத்தொண்டு சிவன் திருத்தொண்டு அடியார்பணி இவற்றின் பெருமைகளை தேவர்கள் சிறிதும் அறியார் அப்படிங்கிறார். பாருங்க, அரண் திருத்தொண்டு அடியார்பணி இதை பற்றி எல்லாம் தேவர்கள் சிறிதும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா அவர்கள் பசு புண்ணியம் முதலிய கருமங்களை செய்து சொர்க்காதி போகங்களை பெற்றும் அவற்றுள் பல துன்பங்களுக்கும் எண்ணிறந்த பிறவிகளுக்கும் ஆளாகியும் அலைவதற்கே உரியவர்கள் தேவர்கள். பாருங்க, அவங்களாம் பசு புண்ணியம் செய்து அவர்கள் சொர்க்காதி போகங்களை பெற்று மீண்டும் துன்பப்பட்டு பிறப்புக்கு வந்து உழன்று கொண்டே இருப்பார்கள். இந்த பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வார் என்று சொல்லி மணிவாசக பெருந்தகை அருளுகின்றார். அதா சித்தியா சொல்லுது, சென்றார் சைவத்திறத்து அடைவர் என்று சொல்லி. அப்ப பெருமான் திருவடிக்கு தொண்டு செய்கின்றவர்கள் சைவத்திலே நின்று தொண்டு செய்கின்றவர்கள் பெருமான் திருவடி பேரை அடைய முடியும் என்று சொல்லி அது அடியார்கள் தான் அந்த தொண்டை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலிலே அவர் ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்றார்.
பெருமானை வழிபாடு செய்வதற்காக செல்லுகின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய முற்பகுதியிலே இருப்பது தேவாசிரி என்று சொல்லக்கூடிய திருக்காவனம். புதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமடை நீல் சுடர் முன்றில் சொல் புதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீல் சுடர் முன்றில் சொல் மோதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லி அந்த தேவாசிரியன் முன்பாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த தேவாசிரியனை வணங்கி கொண்டு அதற்கு பிறகாக அவர் வந்து கோயிலுக்குள்ளே போறாருங்க. எப்பொழுது நம்முடைய அருளாளர்கள் சுந்தர் நம்முடைய நம்பி ஆரூரர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையார் மூன்று பெருமக்களுமே தேவாசிரியர் வணங்கி கொண்டு அதற்கு பிறகுதான் உள்ள போய் பெருமானை வணங்கியிருக்கிறார்கள். பூபார் சடில திருமுடியார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன் இறைஞ்சி வலம் செய்வாராய் செம்மை உரி நாவால் இன்பம் உறும் காதல் நமச்சிவாய நற்பதமே ஓவா அன்பில் எடுத்து போதி ஒரு நாள் போல வருநாளில். அப்ப தினசரி அவர் வந்து தேவாசிரியனை வணங்கி அப்படி வளமாக வருவார். வருகின்ற பொழுது நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை அவர் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே வருவாராம். அப்படி வருகின்ற அது நமச்சிவாய நற்பதமே அப்படிங்கிறார் பாருங்க. நமச்சிவாய நற்பதமே அப்படின்னா அந்த திருவைந்தெழுத்தை சொல்லுகின்ற பொழுது அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி இப்போ ஐந்து எழுத்துக்கு ஐந்து பொருள்கள் உண்டு அதான் அஞ்சு பதம் சொல்லி அப்படிங்கிறாருங்க. அப்போ அந்த அப்படி அவர் வந்து பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பூங்கோயிலில் வருவதற்கு முன்பாக தேவாசிரியனை முன்னே வணங்கி வளமாக வந்து ஐந்தெழுத்து சொல்லி அதற்கு பிறகுள்ள வர்றார். இப்படி தான் வழிபாடு செய்யக்கூடிய முறை. ஏன்னா அந்த மண்டபத்தில் தான் அடியார் பெருமக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த அடியார்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் எல்லாம் அங்கு காத்து கிடக்கிறதுனால அதுக்கு பேர் தேவாசிரியன் மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் சொல்கிறார் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகழத்து மால்முதல்வானவர் ஓவாதியவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். அவங்கெல்லாம் எதுக்கு அங்கே இருக்கிறாங்க? தொண்டர்களை அடியார்களை வழிபாடு செய்வதற்காக அங்கே இருக்கிறாங்க. தேவரொதுங்கும் தொண்டர்மிடையும் செல்வத் திருவார் தேவரொதுங்க தொண்டர்மிடையும் செல்வத் திருவாரூர் அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணியும் அணியாரூர் என்று சொல்லி சேக்கலாரடிகள் அப்படி சொல்லுகிறார். அப்போ அவர் வந்து அந்த தேவாசிரியனை முன்பாக வணங்கி இப்போ முதல்ல தேவாசிரியனை வணங்கி கொண்டு அதற்கு பிறகுதான் ஆரூரை வழிபாடு செய்ய செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கிறது. இதுலேருந்து நமக்கு என்ன செய்ய தெரியுதுன்னா அடியார் வணக்கத்தை முன்பு செய்ய வேண்டும், அடியாரை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு பெருமானை வணங்க வேண்டும். முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் முறைமீடு திருக்கூட்டம் எதிர்முன் பரவும் அன்பாலை என்று சொல்லி நமக்கு விரல்மிட நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த முதிரும் அன்பில் பெரும் தொண்டர்களை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வதை ஒரு குறிக்கோளாகவே கொண்டிருந்தவர் நம்முடைய விரல்மிட நாயனார். முதல்ல அடியார் வணக்கம் அந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் நாயனார். நான் மறக்கினும் சொல்லும் நான் அமர்ச்சிவாயு நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமர்ச்சிவாயு. அந்த பழகிய நாக்கள் வந்து எப்பொழுதும் ஐந்தெழுத்தை சொல்லி சொல்லி பழகிய நாவில் எப்பொழுதும் அந்த திருவைந்தெழுத்து வந்து கொண்டே இருக்கும். அண்ணலார் அடிகள் மறைக்கினும் நாம் அஞ்செழுத்து அறிய எப்பொழுது மென்னிய நாவே இன்சுவை பெருக இடையராது இயம்பும் என்று சொல்லி சேக்கலார் அடிகள் சொல்லுவது போல அந்த இன்புறும் காதல் பஞ்சாக்கரத்தினை எண்ணும் பொழுது இன்பம் வருகின்ற காதலுடன் பயில வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது. அந்த அஞ்செழுத்தை எப்படி சொல்லணும்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லணும். அப்போ தான் நமக்கு அந்த ஐந்தெழுத்தினுடைய ஒரு பெருமை ஐந்தெழுத்தினுடைய ஒரு பதம் அந்த ஒரு பயன் நமக்கு கிடைக்கும். அதான் அஞ்சு பதம் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் இப்படி நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். அப்போ அஞ்சு பதம் அதனுடைய நன்மை திருநாம நமச்சிவாய நற்பதமே அதனுடைய நன்மை என்னென்னா அப்படி சொல்லுவதனால நமக்கு என்ன கிடைக்கும் வீடு பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் நமக்கு வந்து நாட்டுச் சிறப்புலையே சொல்கிறாருங்க. அவர் ஆலயத்தை வழிபாடு செய்து கொண்டு ஆலயத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கமலாலய திருக்குளத்திற்கு வருகின்றார். கமலாலய திருக்குளத்திலே எல்லாரும் சொல்கிறாங்க அங்கு சமணர்கள் அதை ஆக்கிரமித்து அவர்கள் வந்து அங்கு சமணப்பாளிகள் எல்லாம் அமைத்து குலத்தினுடைய ஒரு நிலையை அவர்கள் சுருக்கிவிட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது
அன்பினாலே இங்கு நான் இந்த குலத்தினை அகலமாக பெருகும்படி கள்ளியிட வேண்டும் என்று துணிவுடன் அதனை மேற்கொண்டு பாருங்க. அவருக்கு புறக்கண் இல்லாத போனாலும் அந்த கமலாலய திருக்குளத்தை முன்பு போல இருப்பதற்கு நான் திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து நேராக திருப்பணி செய்வதற்காக அந்த தீர்த்த குளம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகின்றார் நாயனார். அப்படி வந்தவர் அந்த குளிவாயதனில் குறிநட்டும் கட்டும் கயிறு குலக்கரையில் இழிவாய் புறத்து நடுதெறியோடு இசையக்கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கல்லி எடுத்து மறித்தும் தடவி போய் ஒளியா முயற்சியால் உயித்தார் ஓதும் எழுத்து அஞ்சுடன் உயிப்பார். இப்போ அவர் வந்து திருக்குலப்பணி செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன செய்கிறார், அவருக்கு புறக்கண் இல்லாதனால ஒரு ஓர அந்த குளத்தினுடைய ஒரு ஓரத்திலே ஒரு கோலை நட்டு அதில் கயிற்றினை கட்டி அந்த குளக்கரையில் கயிற்றை கட்டி அதிலிருந்து இறங்கி அவர் பணி செய்ய போகிறாருங்க. அந்த கயிற்றை தொட்டு தடவிக்கொண்டு அந்த வழியினாலே வழிவிளையாது இறங்கி வந்து மண்ணை தோண்டி எடுத்து பின்னும் முன் தடவி அந்த வழியை மேலே போய் இப்படி பல நாட்கள் இடையறாது முயற்சியுடன் மண்ணை அவர் கொட்டுகிறார். அப்படி கொட்டுகின்ற பொழுது இடையறாது அவர் வந்து திருவைந்தலத்தை ஓதிக்கொண்டே அந்த செயலை செய்கிறார். ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும் என்று சொல்லுவது போல ஏதுமொன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்து உணர்வார்கட்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரர் என்று சொல்லி அவர் ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே அந்த திருவைந்தலத்தை சொல்லிக்கொண்டே அவர் வந்து அந்த திருப்பணியை செய்து கொண்டு வருகிறார். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சேக்கிழா பெருமான் சொல்வர் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா திருவைந்தலத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மற்ற மந்திரங்கள் எதுவும் பழிக்காது. ஏன்னா திருவைந்தலத்துக்கு அவ்வளவு ஆற்றல், அந்த திருவைந்தலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துல மற்ற மந்திர சக்திகள் எதுவும் அங்க வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னா வராதுன்னு அர்த்தங்க. இப்போ அவர் ஐந்தலத்தை சொல்லிக்கொண்டே அந்த பணியை செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது இந்த சமணர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நல்ல தொண்டராகிய தண்டியடிகள் அந்த விருப்பத்தினால செய்யும் இந்த திருத்தொண்டில் மேம்பட்டு இறைவரது குலத்தினை அவர் அகல அவர் திருப்பணி செய்து கொண்டு வருகிறார். அதனை கண்ட சமணர்களால் பொறுக்க முடியல. அவர்கள் பொறுக்க முடியாது என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசிக்கின்றார்கள். ஆலோசித்து அவர்கள் வந்து தண்டியடிகிடத்திலே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அகழ்ந்து மண்ணை தோண்டுகின்ற பொழுது அந்த மண்ணுக்குள்ளே சிறு சிறு பிராணிகளெல்லாம் இருக்கும், அந்த பிராணிகளெல்லாம் இறந்து போயிடும், அதனால் நீரும் வீணே வருந்த நீங்களும் வருந்து அந்த பணியை செய்ய வேண்டாம், அதே மாதிரி அந்த பிராணிகளும் இறந்து போய்விடும் என்று சொல்லி எப்படியாவது இவருடைய தொண்டை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து அவர்களுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை செய்து அவர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனாலும் நாயனார் என்ன செய்கிறாருன்னா அதையெல்லாம் எதுவும் மனசில் போட்டுக்கிறது இல்லை. அவர் எப்பொழுதும் போல அந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு அந்த தொண்டை செய்து கொண்டே இருக்கிறார். அவங்க சொல்கிறத வந்து அவர் வந்து காதலியே போட்டுக்கொள்ளவில்லை. அவர் எப்படி அதாவது ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே அந்த பணியை செய்கிறார். அதை நம்முடைய எயர்கோன் கழிக்காம நாயனார் படத்தில் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியார் அங்கு ஒரு தவச்சாலை அமைத்து அவர் வந்து பெருமானை வேண்டி தவம் செய்து கொண்டு பெருமானுக்கு மலர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் மலர் தொடுத்து கொண்டு நான்கு பக்கம் திரை அமைத்து அந்த திரைக்குள்ளே மலர் தொண்டு செய்து அந்த மலரை வந்து பெருமானுக்கு கொடுப்பது அம்மாவுடைய ஒரு தொண்டு பணி. அப்படி மலர் தொடுக்கின்ற பொழுது சங்கிலி நாச்சியார் என்ன செஞ்சாங்களாம், கை வந்து மலர்களை தொடுத்து கொண்டிருந்தது நாரின் மூலமாக. வாழை நார் தான் அப்போல்லாம் மலர் தொடுப்பாங்க. இப்போ வாரி நூலெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அப்படியே நாரினாலே மலரை தொடுத்து கொண்டிருக்கிறார் அம்மையார். அம்மாவுடைய மனசுக்குள்ள என்ன அப்படின்னா அன்பு என்று சொல்லக்கூடிய நாரினாலே ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய மலரை தொடுத்து கொண்டிருந்தாங்களாம். சேக்கடா பெருமான் சொல்கிறார், அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க, அன்பே நாராக திருவைந்தலத்தை தொடுத்து கொண்டிருந்தார். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து என்புள் இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல பணி செய்து முதல்வர் சாத்தும் பணி செய்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து
மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் என்று சொல்லி சேக்கடார் பெருமான் அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பார்த்து அந்த பாங்கினை சொல்லுகிறார். அப்பொழுது அவர் மலர் தொடுத்து கொண்டிருந்த வேலை அவர் நெஞ்சிலே ஐந்தலத்தை தொடுத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இந்த சமணர்கள் வந்து அப்படி அவர் ஐந்தலத்தை சொல்லி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார், ஈடுபாடாக செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே வந்து அந்த சமணர்கள் சொல்லுகிறார்கள். சமணருடைய உரையை கேட்டு நம்முடைய தண்டியடிகள் நாயனார் அவங்கிட்ட திருப்பி சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மாசு சேர்ந்த முடையுடலார் மாற்றம் கேட்டு மறுமாற்றம் தேசு பெருகும் திருத்தொண்டர் செப்புகின்றார். தேசு பெருகும் திருத்தொண்டர் அவங்க எப்படின்னா, மாசு சேர்ந்த முடையுடையார், முடையின் அழுக்கு படிந்த முடைநாற்றம் பொருந்தே உடலை உடையவர்கள். அவங்க குளிக்க மாட்டாங்க, குளித்தா உடம்புல இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிருமா, அதனால் குளிக்க. அதனால் அவர் என்ன சொல்கிறார், மாசு சேர்ந்த முடையுடலார் முடை நாற்றம் வீசக்கூடிய உடம்பை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறார் பாருங்க. அது சமணர்களை சொல்லிட்டு அதற்கு எதிர்மொழியாக தேசு பெருகும் திருத்தொண்டர் செப்புகின்றார். அப்படியே ஒளி பெருகும் திருத்தொண்டர் சொல்லுகிறார் அவர் உடம்ப, தேசு பெருகும் திருத்தொண்டர் செப்புகின்றார். திருவிழிகால் அப்படிங்கிறார், திருவிழிகால்னா மெய்த்திருவில்லாதவர்களே அப்படின்னா, இனிமே அவர்களுக்கு வந்து சிவச்சார்பு என்று சொல்லி இல்லாதவர்கள், உருவிலான் பெருமையை உளங்கொழாத அத்திருவிழாதங்களை திரட்டலாகுமே என்று சொல்லி தேவாரத்திலே சொல்லுவது போல அவர்கள் சிவச்சார்பு இல்லாதவர்கள், அவர்கள் திருவில்லாதவர்கள், சிவனடை பைத்திரம் இல்லாதவர். அதனால் திருவிழிகால் பூசு நேரு சாந்தமெனப் புனைந்த பிரானுக்கு ஆனபனி ஆசிலா நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு என்றார். பூசு நீரு சாந்தம் என்று அப்படி பூசும் நீற்றினையே சாந்தம் என்று அணிந்த சிவபெருமானுக்கு ஆகிய திருப்பணிகள் எவையாயினும் அவையெல்லாம் குற்றமில்லையாகிய நல்ல அறமே. பாருங்க, பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் எதுவுமே குற்றம் கிடையாது. பெருமானுக்கு என்று சொல்லி செய்ய, நமக்கு என்று சொல்லி செய்யறதுல குற்றம் இருக்கும். பெருமானுக்கு ஏகனாகி இறைவனை நிற்றல் என்று சொல்லக்கூடிய நிலை, அது கண்ணப்ப நாயனார் பெருமானுக்காக அவர் அந்த மிருகங்களை வேட்டையாடியது கூட ஒளி நின்று கொண்டருளி என்று சேக்கிழா பெருமான் சொல்வார். ஏன்னா அவர் பொருட்டு அவர் அதை செய்யலை, இறைவனுக்கு நிவேதனம் செய்யும் பொருட்டு செய்தார். அதனால் ஒளி நின்று கொண்டருளி அப்படின்னு சொல்லி கொன்றருளி, ஒளி நின்று கொன்றருளி, கொன்றதை அவர் அருள் என்று சொல்லுகிறார் சேக்கிழா பெருமான். அப்போ இறைவன் பொருட்டு செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே பாவம் கிடையாதுங்க. ஆனால் தன் பொருட்டு செய்யக்கூடிய செயல்கள் பாவச்செயல்கள், பாவச்செயல்கள் தான். புண்ணிய செயல்கள் புண்ணிய செயல்கள் தான், இறைவனுக்காக செய்யக்கூடியது பாவச்செயல் அல்ல. அதான் சொல்றார், அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் புண்ணியமாகும், பரநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியமும் பாவமாகும் என்று சொல்லி இறைவனிடத்திலே அன்பு கொண்டு செய்யக்கூடிய அந்த செயல்கள் பாவச்செயலாக இருந்தாலும் புண்ணியமாக மாறும். அதுக்கு உதாரணம் தான் வந்து சண்டீஸ்வர நாயனார் சொல்றாருங்க. சண்டீஸ்வர நாயனார் செய்தது தாதையனுடைய தாளை தரிப்பது என்று சொல்லுவது பாவச்செயலாக இருந்தாலும் தன் பொருட்டு அவர் செய்யலைங்க. அவர் எப்படி செய்தார், இறைவனுக்கு வைத்திருந்த திருமஞ்சனப்பாலை காலால் இடறியதால வெட்டினார், அதனால் அது வந்து புண்ணியமாக மாறியது. தக்கன் வேள்வி செஞ்சான், தக்கன் செய்த வேள்வியானது உலக நன்மைக்காக செய்யப்பட்டதுன்னு சொன்னாலும் அவன் வந்து வேள்வி நாயகனையே புறக்கணித்து, சிவபெருமானை புறக்கணித்து ஒரு வேள்வி செஞ்சான், அது தீமையில் முடிந்தது. அதான் சொல்கிறார், வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரணில் பாலன் செய்த தீமையும் நன்மையாய்த்து என்று சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுவது போல, அப்போ பெருமானை நோக்கி செய்யக்கூடிய செயல்களிலே ஒரு இது மாதிரி இருந்தாலும் அது வந்து பாவச்செயல் அல்ல, சிவபுண்ணிய செயலாகவே நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். அதான் அதுக்கு பேர் தான் வந்து பதி புண்ணியம் என்று சொல்லி சொல்லுவது. பதி புண்ணியம் என்று வருகின்ற பொழுது இதை நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏனைய அரமணப்பட்டனை எல்லாம் அவர்கள் துன்பம் தந்து பிறவிக்கு ஏதுவாவது, அதாவது இந்த பதி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கும் அடியார்களுக்கும் செய்யக்கூடிய புண்ணியம்தான் நமக்கு பாச நீக்கமும் சிவப்பேரும் தந்து பரம்பரையில் வீடு பிறப்பிப்பது. இப்போ நமக்கு வீடு பேர் எப்போ கிடைக்கும்னா, பதி புண்ணியம் செய்கின்ற பொழுது தான் வீடு பேர் கிடைக்கும். பசு புண்ணியம் செஞ்சால் என்ன கிடைக்குன்னா, சொர்க்காதி நரகங்கள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குங்க. நல்ல ஒரு பசு புண்ணியம், உலகில் புண்ணியம் ஏதாவது செஞ்சோம்னா என்ன கிடைக்கும்னா, சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் எப்போ வீடு பேர் கிடைக்கும்னா, பதி புண்ணியம் தான் கிடைக்கும். பதி புண்ணியம் செய்தால் மட்டும்தான் வீடு பேர் கிடைக்கும். எது பதி புண்ணியம்,
இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு பதிபுண்ணியம், அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு பதிபுண்ணியம், இறைவனுடைய அன்போடு செய்யணும், அதையும் அடியார்கள் மீது அன்போடு செய்யணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி தண்டியடிகள் சொல்கிறாருங்க. அதை கேட்ட சமணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே உனக்கு கண் இல்லை, இப்போ காதும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி அவரை வந்து மனம் நைந்து போவது போல அவரை வந்து எல்லோரும் தரக்குறைவாக பேசுகிறாங்க. அந்தமில்லா அறிவுடையார் உரைப்ப கேட்ட அறிவில்லார் சிந்தித்து இந்த அறங்கேலாய் செவியும் இழந்தாயோ என்ன, மந்த உணர்வும் விழிக்குருடும் கேளா செவியும் அற்று உமக்கே இந்த உலகத்துள்ளன என்று அன்பர் விண்ணும் இயம்புவார். அப்படியே எல்லையில்லாத அறிவினையுடைய தண்டியடிகள் அவர் அப்படி சொன்னதை இவர்கள் கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவில்லாத சமணர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கூறிய இந்த அறச்செயலினை கேளாது ஒளிந்தாய், நீ ஏற்கனவே கண் இல்லை, கண் இழந்ததோடு செவியும் இழந்தனையோ, உனக்கு காதும் கேட்கலையா, நாங்கள் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற என்று சொல்லி அந்த சமணர்கள் அவரை வந்து விழியின் குருட்டுத்தன்மையும் கேளாத செவிகள் அப்படி சொல்லுகின்றார்கள். நாயனார் சொல்கிறார், விழியினுடைய குருட்டுத்தன்மையும் கேளாத செவிகளும் மற்றும் உங்களுக்கே இந்த உலகத்தில் உள்ளன என்று கூறி மீண்டும் தண்டியடிகள் சொல்கிறாருங்க. அதாவது அந்த குருட்டுத்தன்மையும் விழியினுடைய கண்ணினுடைய குருட்டுத்தன்மையும் செவியினுடைய கேளாத்தன்மையும் உங்களுக்கே இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். மீண்டும் அவர் சொல்கிறாரு, வில்லாலையின் மூன்றரைத்தவரான் விரையார் கமல சேவடி அல்லால் வேறு காணேன் யான், அது நீர் அறிதற்கு யார், நில்லா நிலையீர் உணர்வின்றி உங்கள் குருடாம் என் கண் உளது. என்ன கேட்கிறார்னா, அவரிடத்துல வில்லால் எயில் மூன்று எரித்திவரான் விரையார் கமல சேவடிகள் அல்லால் வேறு காணேன் யான், வில்லால் முயல் அதாவது திரிபுரங்களை எரித்த பெருமான் அவருடைய திருவடிகள் அல்லாது வேறு நான் எதையும் காண மாட்டேன், அது நீர் அறிதற்கு யார், அதை உங்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும், என அவர்கள் அறிவில்லாதவர்கள் சமணர்கள், அதனால் அதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும், உங்கள் நீங்கள் யார் அதை அறிந்து கொள்வதற்கு, நில்லா நிலையீர் நீங்கள் நிலையில்லாதவர்கள் என்று சொல்லி நாயனார் சொல்கிறாரு, உணர்வின்றி நுங்கன் குருடாய் என்கண் உலகு எல்லாம் காண்பான் யான் கண்டால் என் செய்வீர் என்று எடுத்துரைத்தார். நீங்கள் விரைவிலே நீங்கள் வந்து கண்ணை இழக்கப் போகிறீர்கள், நான் கண் பெறப் போகின்றேன், நீங்கள் குருடாக இருந்து நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லி நாயனார் வந்து அந்த சமணர்களை பார்த்து கேட்கிறார். அந்த அருகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமணர்கள் அதை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் தெய்வத்தருளால் கண்ணி பெற்றாயேல் பெருகும் இவ்வூரில் நாங்கள் பின்னை இருக்கிலோம் என்று கருகு முருட்டு கைகளால் கொட்டை வாங்கி கருத்தின் வழி தருகை கயிறும் தரியும் உடன்பறித்தார் தங்கள் தலைபறித்தார். இப்படி நாயனார் சொன்ன உடனேயே, உன்னுடைய கடவுளுடைய திருவருளால் நீ வந்து கண் பெற்றாய் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள், இவனுக்கு என்ன கண் கிடைக்கவா போகுது என்று சொல்லி சமணர்கள் அவரை எப்படியாவது நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியது மட்டுமல்லாது அவர் திருப்பணி செய்து கொண்டிருந்த அந்த கயிற்றையும் அந்த குச்சியையும் எல்லாம் அவர்கள் பிடுங்கி எறிந்துவிட்டு அவர்கள் வந்து நாயனாரை வன்மை செய்கின்றார்கள். இப்பொழுது இப்போ அவர் என்ன செய்கிறார்னா, வேற என்ன செய்ய முடியும், பெருமானுடைய அடியார்கள் இறைவனுடைய திருவடியில் தான் விண்ணப்பம் செய்ய முடியும். அவர் பூங்கோயில் முன்பாக சென்று அவர் இறைவனை வழிபாடு செய்து அவர் சொல்கிறாரு, வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் மிகுண்ட தண்டி அடிகள் தாம் மைகுள் கண்டர் பூங்கோயில் மணி வாயலின் முன் வந்து இறைஞ்சி ஐயனே இன்று அமணர்கள் தாம் என்னை அவமானம் செய்ய நைவது ஆனேன் இது தீர நல்குமடியேற்கு என வீழ்ந்தார். அப்படியே கீழே விழுந்து பூங்கோயிலே வழிபாடு செய்கிற பெருமானே, இப்படி சமணர்கள் என்னை குறை கூறுகிறார்கள் பெருமானே, நான் நைந்து போய்விட்டேன் பெருமானே, எனக்கு நீங்கள் தான் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பூங்கோயில் முன்பாக வந்து பெருமானை வழிபாடு செய்கின்றார். சிவனையன்றி வேறு பற்றுக்கோடில்லாதவர்கள் அடியார்களாதலின் அடிகள் பூங்கோயில் முன் போய் வணங்கி முறையிட்டு வீழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அடியார்கள் வந்து தனக்கு ஒரு துன்பம் என்று சொன்னால் இறைவனிடத்தில் சென்றுதான் முறையிடுவார்கள், வேறு யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ நாயனார் அப்படி முறையிட்டதுனால அன்போடு சென்று பெருமான் திருவடியில் விழுந்து அழுது
கதறியதனாலே பெருமான் இப்பொழுது நாயனாருடைய கனவிலே செல்லுகின்றார். நாயனாருடைய கனவிலே சென்று சொல்றாரு, பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறாது அழுது கங்குள் அவிர் அவர் துயல கனவில் அகில லோகங்கள் முழுதும் அழைத்த முதல்வனார் முன்னின்று அருளி செய்கின்றார். அகில லோகமும் அழைத்த அந்த முழுதும் அழைத்த முதல்வனார் முன்னின்று அவருடைய கனவிலே அருளி செய்கின்றார். நாயனார் நாயனாருடைய கனவிலே இப்ப இறைவன் சென்று சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் அப்படிங்கிறத சொல்றார் பாருங்க. பெருமான் சொல்றாருங்க, நெஞ்சில் மறுவும் கவலையினை ஒளினி நின்கண் விழித்தந்த வஞ்ச அமனர்தங்கள் கண் மறையுமாறு காண்கின்றாய் அஞ்ச வேண்டா என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். பெருமான் கனவுல போய் இறைவன் எப்பொழுது அடியார்களுடைய துன்பத்தை தீர்க்கக்கூடியவன் பெருமான். நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆரூர் பெருமானிடத்திலே அந்த ஊடல் தீர்ப்பதற்காக செல்ல விடுகின்ற பொழுது சாமி கிட்ட சொல்றார், அடியார் இடுக்கன் தரியாதார் ஆண்டு கொண்ட தோழர் இறை முடியாதிருக்க வல்லரே என்று சொல்லி, நீங்க அடியார்களுடைய துன்பத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டீங்களே பெருமானே, இப்படி நீங்கள் வந்து என்னுடைய துன்பத்தை தீர்க்க மாட்டீர்களா என்று சொல்லி அப்படி கேட்கிறாருங்க. இது சாமி கனவுல போனவுடனே என்ன சொல்றாருன்னா, நெஞ்சில் மறுவும் கவலையினை ஒலினி, கவலையினை ஒலினி அப்படிங்கிறார். நம்முடைய திலகவதி அம்மா இறைவனிடத்திலே அப்பர் சாமிகள் சமணத்தில் இருந்த பொழுது அவங்க பல நாள் பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைச்சாங்க. பல நாட்கள் அவர் வந்து விண்ணப்பம் வைத்து பெருமான் கனவிலே தோன்றி சொல்றார், எப்படியாவது என்னுடைய தம்பி அவனை எப்படியாவது பரசமயத்தில் இருந்து நமக்கு சைவ சமயத்துக்கு கொண்டு வர வேண்டும் பெருமானே, எனக்குன்னு இருக்கக்கூடிய தம்பி ஒரே தம்பி அவர், அதனால் அவனை நீங்கள் எப்படியாவது இங்கு வர வைக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடருளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குழி நின்றும் எடுத்தாள வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, பல நாட்கள் அவர் வந்து விண்ணப்பம் வைத்திருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை ஏற்று பெருமான் சொன்னார், உன்னுடைய மனக்கவலை ஒளினி. இதே மாதிரி அங்கே சொல்லியிருக்கிறார் திலகவதியாருடைய கனவுல, உன்னுடைய மனக்கவலை ஒளினி உன் பின்னே வந்தவனை சோலைமெடுத்து ஆட்கொள்வோம்ங்கிறார். அப்ப முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அன்னவனை சோலைமெடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி இறைவன் வந்து திலகவதி அம்மையாருடைய கனவுல வந்து நீ உன்னுடைய மனக்கவலையை ஒளி என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி தொண்டரது இடுக்க நீங்கும்படி பன்னி எழுந்தருளினார் அத்தொழிலை மகிழ்வாராகி இறைவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இறைவன் அவருடைய கனவிலே சென்று அப்படி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ உன்னுடைய கவலையை தீர்வாயாக, உனது கண்கள் விழித்து அந்த அமணர்கள் தமது கண்கள் மறையுமாறு நீ காண்பாய் அஞ்ச வேண்டாம் என்று அருளி செய்து அவரிடம் நின்று மறைந்தருளி அந்த இரவிலேயே அவர் உறங்க போதும் ராப்பொழுதிலே அரசனுடைய கனவிலே தோன்றி மீண்டும் வந்து சாமி என்ன செய்கிறார்னா, இவர் கனவிலே சொல்லியது மட்டுமல்ல, ஏன்னா இவர் சாதாரண ஒரு குடிமகன், இவர் ஒரு அடியாராக இருந்தாலும் இவரிடத்திலே அதிகாரங்கள் கிடையாது, பெருமானுடைய திருவருள் மட்டும்தான் இருக்குது, அதனால அந்த அதிகாரத்துக்குரியவன் அரசன். இப்ப அரசனுடைய கனவுல போய் சாமி சொல்ல போறாருங்க. என்ன சொல்றார் சொல்றாரு பாருங்க, தண்டி நமக்கு குளங்கள்ல கண்டாமணர் தரியாராய் மிண்டு செய்து பணி விளக்க வெகுண்டு வெகுண்டு ஆனவன் பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொல அருளி தொண்டர் இடுக்க நீங்க எழுந்து அருளினார தொழில் உவப்பார். அரசன் கனவுல போய் சொல்ற, தொண்டர் இடுக்கன் நீங்க எழுந்தருளினார் அது தொழில் உவப்பார் அப்படிங்கிறார் பாருங்க. தொண்டர் அப்படின்னா தொண்டராகிய அடியார்களுடைய அந்த துன்பம் நீங்கும்படியாக பண்ணி எழுந்தருளினார் அத்தொழிலினை மகிழ்வாராக இறைவர். சாமிக்கு விருப்பமே என்ன சரி தெரியுங்களா, அடியார்களுடைய துன்பத்தை நீக்குவது. தொழுவாரவர் துயராயன தீர்தல் உன தொழிலே. சுந்தரமூர்த்தி சாமிகள் முதல் பதிகத்திலேயே சொல்லிட்டார், பித்தா பிரேசுடி பதிகத்திலேயே, தொழுவாரவர் துயர் தீர்ப்பன உம தொழிலே. யாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய துன்பத்தை நீக்குவது உனக்கு தொழில் என்று சொல்லி நம்பிகள் அருளுகின்றார். இப்படி அப்ப அடியாருடைய துன்பத்தை
நீக்குவது பெருமான். இப்ப அவர் நாயனாருடைய கனவிலே சென்றது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது அரசனுடைய கனவிலும் சென்று சொல்லுகிறார். அதான் சொல்றார், தண்டி நமக்காக குளம் கள்ளுதலை, நமக்காக குள தூர்வாதுவதை கண்ட அமணர்கள் பொறாதவர்களாகி வலிமை செய்து அந்த திருப்பணியை தடுத்துவிட அவன் வெகுண்டிருந்தான். அந்த திருப்பணிக்கு அவர்கள் தடை செய்கின்றார்கள். அந்த தண்டி வந்து வெகுண்டிருந்தான். அவனிடம் நீ சென்று அவன் உட்கண்ட குறிப்பினாலே அவனது கருத்தினை நீ முடிப்பாயாக என்று அரசன் மனத்திற்கொள்ளும்படி அருளி செய்து அவர் வந்து இறைவன் மறைந்து விடுகிறார். இப்போ நாயனாரை அவர் வந்து இறைவன் அரசனுடைய கனவிலே சென்று சொன்னதுனால இப்போ நான் அரசன் பார்த்து தண்டியடிகளை வந்து தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட அழைச்சிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யலை. ஏன்னா சொன்னது வந்து இறைவனே ஒரு நாயனாரை வந்து அவருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாருன்னா, இப்போ அரசன் என்ன செய்யணும்னா அந்த நாயனார் இருந்த இடத்துக்கு தான் வரணுங்க. பூசலார் நாயனார் இடத்துல இறைவன் கனவிலே போய் சொல்கிறார் இல்லைங்களா, நின்றவூர் பூசல் அன்பன் நெடிதினால் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுதோம், ஒன்றிய செயலை நீ ஒளிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாளைக்கு நீ வச்சிருக்கக்கூடிய குடமுழுக்க இன்னொரு நாள் மாற்றி வச்சுக்கோ. பூசலூரில் வந்து பூசலார்னு ஒரு ஒருத்தர் ஒரு பக்தர் எனக்காக திருநின்றவூரிலே ஒரு கோயில் அமைத்திருக்கிறார்னு சொன்ன உடனேயே அந்த பூசலாரை அழைத்து கொண்டு வாங்கன்னு காடவர்கோன் சொல்லலை. என்ன சொன்னார்னா, அவர் சென்று அந்த திருநின்றவூருக்கு படையோடு செல்லுகிறார், என் திசையும் வணங்கும் பெருமையுடைய அந்த பூசலார்தாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பூசலார் இருந்த இடத்துக்கு அவர் சென்றார். அதுபோல இங்கு அரசன் நாயனாரை அழைத்திருந்தாலும் நாயனார் சென்று தான் ஆகணும், ஆனால் அது முறை அல்ல. இப்போ என்ன செய்கிறாரு அரசன், என்ன செய்கிறார்னா தண்டியடிகள் இருக்கக்கூடிய தண்டியடிகள் இடத்திலே செல்லுகிறார். சென்று அவர் என்ன நடந்ததுன்னு கேட்குறாருங்க. அதாவது அந்த கனவனை கண்டு அப்பொழுதே துயில் நீங்கி உடம்பில் மயிர்கூச்செறிய அந்த கொன்றை பூவினை சூடி இறைவரை துதித்து நல்ல கனவு கண்ட உடனே எழுந்து முகம் கழுவி திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. இப்போ அரசன் வந்து அந்த மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறான்னா பெருமானாரது திருவருளை நினைந்து அரசன் கேட்க இவ்வாறு புகுந்த நிலையினை சொல்றார். அரசர் வந்து இப்போ நாயனார் இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். நாயனார் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். அவர் இப்படியெல்லாம் செய்தார்கள், நான் இப்படி கயிறு கட்டி நான் பணி செய்வதை வன்மை செய்து என்னை தடுத்தார்கள், விழிக்குருடராகி உனக்கு அறிவும் இல்லை என்று என்னை பேசுகிறார்கள், பெருமான் அருளினால் நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் கூற அவர்கள் வந்து நாங்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதன் உண்மை நிலை கண்டு இந்த வழக்கினை முடிப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறார். தண்டியடிகளிடத்திலே அரசன் சென்று பார்த்தார். இப்போ சமணர்களை என்ன செய்கிறார்னா அரசன் சென்று பார்க்கல, சமணர்களை தன்னுடைய அரண்மனைக்கு வர வைத்து பேசுகிறார். அதுதான் பாருங்கள் இந்த இடத்த ரொம்ப நம்ம நுட்பமாக பார்க்கணும். அடியார் இருக்கக்கூடிய இடத்துக்கு அரசன் சென்றார். இப்போ அருகர்களை அந்த சமணர்களை தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து பேசுகிறார். அதான் பாருங்க, அருகர் தம்மை அரசனும் அங்கு அழைத்து கேட்காதற்கு இசைந்தார், மறுவும் தொண்டர் முன் போக மன்னன் பின் போய் மலர் வாவி அருகு நின்று விரல் தண்டி அடிகள் நம்மை முக நோக்கி பெருகும் தவத்தீர் கண்ணருளால் பெருமா காட்டும் என பெரியோர். பாருங்க, அருகர் தம்மை அரசனும் அங்கு அழைத்து கேட்க அதற்கு இசைந்தார். அருகர்களை அந்த சமணர்களை அரசனும் அந்த இடத்தை அழைப்பித்து கேட்க அவர்களும் அரசனுக்கு இசைந்தார்கள். பொருந்திய தொண்டராகிய தண்டியடிகள் முன்னே செல்ல, இப்போ கமலாலய குளத்துக்கு போகிறாங்க எல்லாரும், பின்னே சென்று தண்டியடிகள் முன்னே செல்ல அவர் சென்று பழக்கமுடையவர், கண்ணில்லைனாலும் அவர் முன்னாடி போகிறாரு, அவருக்கு பின்னாடி அரசன் போகிறாருங்க. பின்னே சென்று கமலாலய குளத்தின் அருகில் நின்று கொண்டு விரலுடைய அடிய தண்டியடிகளாரது முகத்தினை நோக்கி பெருகும் தவத்தினை உடையவரே, இப்போ அரசர் சொல்கிறாருங்க பெருகும் தவத்தினை உடையவரே சொல்கிறார் பாருங்க. அதாவது அரசனாக இருந்தாலும் நாயனாரை பார்த்து என்ன சொல்றார், பெருகும் தவத்தீர் கண்ணருளால் பெருமா காட்டும் என பெரியோர். பாருங்க, பெருகும் தவத்தீர் அப்படிங்கிறார், தவத்தை பெரிய தவத்தை உடையவரே என ஏற்கனவே திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு சேக்கிழார் அடிகள். இங்கே என்ன சொல்றாரு, பெருகும் தவத்தீர் கண்ணருளால் பெருமா காட்டு,
நீங்கள் கண் பெறுவது எப்படி என்று நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி அரசன் சொல்லுகிறார். அதற்கு அந்த பெரியோர், இந்த இடத்துல பெரியோர் அப்படிங்கிறாருங்க நாயனார். நாயனாரை வந்து பெரியோர் அப்படிங்கிறது, தொண்டர்வால் சார்ந்து அருகதம்மை அழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான இடங்க. அடியார்பால் இவர் சென்றார், சமணர்களை இவர் அழைத்து பேசினார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி பெரியோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதான் நாயன்மார்களை வந்து பெரியோர்னு ஒரு சில இடங்களில் வருதுங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி, அந்த இடத்துல பெரியவர்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்களாதார்னு வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவது போல இவர்கள் செய்த அந்த திருப்பணிகளை இவர்களைப் போல வேறு யாரும் செய்ய முடியாத பெரியார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பெரியார் அப்படிங்கிறாரு, பெரியோர் அப்படிங்கிறாரு. அங்கேயும் வந்து செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்படி இந்த இடத்திலே இப்போ வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். யார் தண்டியடிகள் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏ இந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர்கண் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே யாவது என்றே அஞ்செழுத்தை ஆய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். பாருங்க, ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில், நான் வந்து ஏய்ந்த அடிமைங்கிறார் பாருங்க. ஏய்ந்த அடிமைனா சிவனுக்கு யான் பொருந்திய அடியவனே ஆகில் இன்று இந்த வேந்தன் எதிரே திருவாரூரன் சமணர் கண்ணிழப்பார். நான் சிவபெருமானுக்கு ஆரூர் பெருமானுக்கு அடிமை என்று சொன்னால் இந்த நேரத்தில் இப்பொழுதே சமணர்கள் கண்ணிழக்க வேண்டும். ஆய்ந்த பெருமை பொருளும் சிவபதமேயாவது என்று, ஆய்ந்த பொருளும் சிவபதமே அப்படின்னா என்ன சொல்றார்னா, ஆய்ந்து துணிந்து முடிவாகிய பொருளும் சிவபதமே, முடித்த பொருள் என்ன அப்படின்னா சிவபதமே என்று சொல்லி திருவைந்தலத்தை சொல்லி இந்த இடத்துலயும் அவர் வந்து திருவைந்தலத்தை ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். தொண்டர் எடுத்தோதி அந்த அஞ்சலத்தை ஆய்ந்த தொண்டர் எடுத்தோதி மணிநீர் வாவி மூழ்கினார். அப்படி அந்த அந்த தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் என்று சொல்லி அவநீதி நாயனார் புராணத்தில் சொல்லுவார். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் ஞானசம்பந்த பெருமான் முத்துச்சிவிகளில் ஏறுகின்ற பொழுது அஞ்செழுத்தை சொல்லித்தான் ஏறார். சோதி முத்தின் சிவியை சூழ்ந்து வந்துவார் மீதுதான் அந்த வெந்நீற்றொளி போற்றி நின்ற ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய உலகலாம் என்று சொல்லி சொல்லுவார். இப்படி அந்த திருவைந்தலத்தை சொல்லித்தான் நம்முடைய நாயன்மார்கள், நிறைய நாயன்மார்கள் வந்து அந்த ஒரு அருள் நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்போ அஞ்செழுத்தை சொல்லி அந்த அரசனும் செய்வது ஈசன் அருள்வழி என்று சொல்லி சித்தியார் சொல்லுவது போல இப்போ தண்டியடிகள் அதை சொல்லி அந்த குளத்திலே மூழ்குகிறார். இது வந்து திருவருள் வெளிப்படும் நிலை காணும் செயலாதலின் அஞ்செழுத்து ஓதினார் தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் என்று சொல்லி சொல்லுவது போல இப்போ அவர் மூழ்குகிறார். மூழ்கி அந்த மேலே எழுந்த உடனே மலர்கண் பெறுகிறார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த வாவியில் மூழ்கி மேலே ஏறுகிறார், கண் பெறுகிறார். தந்தி அடிகள் தம்முடனே தொழுது புனல் மேல் எழுந்த தொண்டர் தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர்கண் பெற்றெழுந்தார் பொழுது தெரியா வகையமரர் பொழிந்தார் செழுந்தன் பூமாறி இழுதை அமனர் விழித்தே கண் இழந்து தடுமாறக் கண்டு பழுது செய்த அமன் கெட்டது என்று மன்னன் பகர்கின்றான். தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர்கண் பெற்றெழுந்தார் அப்படிங்கிறார். அப்படின்னா அப்படியே வணங்கி கொண்டே அந்த குளத்திலே இருந்து மேலே எழுகிறார் நாயனார். மலர் போன்ற அந்த கண்களை பெறுகின்றார். இதுதான் பெருமானுடைய திருவருட் கருணை. அப்படியே தேவர்கள் எல்லாம் விண்ணிலை இருந்து மலர் மாறி பொழிகின்றார்கள். இழுதை அமனர் விழித்தே கண்ணிழந்து தடுமாறக் கொண்டு அந்த சமணர்கள் எல்லோரும் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுடைய கண் விழித்தபடி தான் இருக்குது, ஆனால் அந்த பார்வை மட்டும் போய்விடுகிறது. இழுதை அமனர்னா அறிவில்லாத சமணர்கள், அவர்களுடைய கண்கள் விழித்தபடியே இருக்கிறது ஆனால் பார்வை தெரியவில்லை என்று சொல்லி அந்த பார்வை இழந்து அவர்கள் இழுதை அமனர் விழித்தே கண்ணிழந்து தடுமாறக் கண்டு அப்போ அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்போ அரசன் சொல்லுகிறார், அந்த அமன் சமயம் கெட்டது, தீமை செய்த அவன் சமயம் கெட்டது என்று முடித்து அரசன் சொல்வானாகி இப்போ அரசன் என்ன செய்கிறார்னா அவர்கள் சொல்லியபடியே நாங்கள் இந்த ஊரை விட்டு சென்று விடுகிறோம் என்று சொல்லியபடியே அரசர் அந்த சமணர்களையெல்லாம் அங்கிருந்து வெளியேற்றுகின்றார்.
இவர்களை எங்கும் இனிமேல் காணாதபடி துரத்துக என்று சொல்லி எல்லோரும் அந்த வீரர்கள் எல்லாம் அவர்களை துரத்துகிறார்கள். அவர்கள் குழியில் விழுவார்களும், அவர்களை குழியில் விழுவார், நிலை தளர்வார், கோளும் இல்லை என உரைப்பார், வழி ஈது என்று தூறு அடைவார், மாண்டோம் என்பார், மதிகெட்டீர், அழியும் பொருளை வட்டித்து இங்கு அழிந்தோம் என்பார், அழியக்கூடிய பொருளை நம்பி நாம் அழிந்து விட்டோமே என்று சொல்லி சமணர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டு அரசனுக்கு பழியுது ஆமோ என்று உரைப்பார், பாய்கள் இழப்பார் பரிதலையார், பாய்களை எல்லாம் இழந்து கொண்டு அந்த அவர்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஊரை விட்டு அங்கிருந்த வீரர்கள் எல்லாம் துரத்துகிறார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த இடத்திலே அந்த நாயனாருடைய திருவருட்கருணை, இறைவனுடைய திருவருட்கருணையினால் நாயனாருடைய அந்த ஒரு உரைப்பின் காரணமாக அங்கிருந்த சமணர்கள் எல்லோரும் துரத்தப்படுகிறார்கள். இப்போ இறைவன் இப்போ வந்து அரசன் வந்து நாயனாரை வந்து வணங்குகின்றார். இதுவரைக்கும் ஏன் வணங்கலைன்னா, ரெண்டு பேரத்துக்கும் வந்து ஒரு விவாதம் நடக்க போகிற இடத்துல ஒருத்தரை வணங்குவது என்பது அது ஒரு தகாத செயல். ஏன்னா அரசனுக்கு அது அழகல்ல. அதனால் இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு வந்து அடிபணிந்தான் அப்படிங்கிறார் சேக்கலர் பெருமான். பாருங்க, இறைவர் அருள் பெற்ற தொண்டரை வணங்கு முகத்தானும் விடைபெறும் பொருட்டானும் பணிந்தனன். தொண்டர்பால் சார்ந்து முன்னர் பணிதல் கூறாம ஏன் முதல்ல பணியிலைனா, அங்கு இருவாளும் வழக்கறுத்து உலகியல் நீதிமுறை செய்ய போந்தான் ஆதலின் வெளிப்பட வணக்கம் கூறினர். அப்போ மனசுக்குள்ள அவர் வணங்கினாரு, இருந்தாலும் ரெண்டு பேரத்துக்கு தீர்ப்பு சொல்லணும். இப்போ தீர்ப்பு சொல்லுகின்றவர் ஒருத்தரை வணங்கினார்னா அது தீர்ப்பு ஒருதலை பட்சமாக ஆகிவிட்டது என்று சொல்லி சொல்லிடுவாங்களாம். அதனால் அப்போ வணங்கலை. இப்போது நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த தானே சென்று அவர்வால் சார்ந்தமையே வணக்கமாயிற்று. இப்போ வந்து நாயனாரிடத்தில் சென்று அரசனும் சேர்ந்து அவரை அடிபணிந்து என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி நாயனாருடைய அந்த ஒரு மெய்த்தொண்டுக்கு இப்போ அரசனும் சார்வாகி நிற்கின்றார். இப்படி நாயனார் பல நாட்கள் அந்த தொண்டை செய்து அதற்கு பிறகு பெருமானுடைய திருவடிப்பேர் அடைகின்றார். அது இந்த பாட்டில் சொல்றார். மன்னன் வணங்கி போயினவின் மாலும் அயனும் அறியாத பொன்னம் கலல்கள் போற்று செய்து புரிந்தவனையும் குறை முடித்தே உன்னும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி வலுவாது ஒழுகியே மின்னும் சடையார் அடி நீளல் மிக்க சிறப்பின் மேவினார். அதாவது முன்கூறியபடி அரசன் வணங்கி விடைபெற்று சென்ற பிறகு திருமாலும் பிரமணும் அறியாத பொற்பாதங்களை வந்தித்து அந்த பெருமானுடைய திருவடிகளை வந்தித்து தாம் செய்த திருப்பணியின் குறைகளை நிறைவாக்கிய பின்பு பாருங்க அந்த பணியெல்லாம் பாதியில் நிற்கிது, அதை விட்டுட்டு போகல, பெருமான் திருவடிக்கு செல்லுகின்ற பொழுது கூட அந்த பணியை நிறைவாக்கி விட்டுங்கிறார் சேக்கல பெருமான். அது ரொம்ப முக்கியங்க. செய்யக்கூடிய தொண்டு முழுமையாக செய்யணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். பணியும் குறைமுடித்தே அப்படிங்கிறார் பாருங்க, புரிந்த பணியும் குறைமுடித்தே. திருவடி பேர் அடைகின்ற பொழுது கூட பெருமான் திருவடி கிடைச்சா போதுன்னு ஓடலை, தன்னுடைய பணியை முடித்து கொண்டு அதற்கு பிறகு அதான் அப்பர் சாமிகள் சொல்லுவது போல என் கடன் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னாரு. இப்போ அவருக்கு வந்து இறைவன் திருவருளால் கண் பெற்று விட்டார். அடுத்து பெருமான் திருவடிக்குத்தான் போகணும், அந்த தொண்டை வேற யாராவது செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி போகலைங்க, அவரே அந்த தொண்டை நிறைவு செய்து அதான் அதற்கு பிறகு புரிந்த மணியும் குறைமுடித்தே உண்ணும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி வலுவாது ஒழுகியே அந்த பணியை நிறைவு செய்து கொண்டு இடைவிடாது அந்த மனத்திலே திருவைந்தெழுத்தை ஓதி இந்த ஒழுக்கத்தில் வலுவாத நிலையில் நின்றபடியே அந்த ஒளிவீசும் சடையினையுடைய பெருமானது திருவடி நிழலாகிய மிகுந்த சிறப்பின் கண்ணே பொருந்தினார். இப்போ மின்னும் சடையார் அடிநீழல் மிக்க சிறப்பின் மேவினார். பெருமானுடைய திருவடியை சென்று சேர்ந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். திருவைந்தலத்தை சொல்லிக்கொண்டே அவர் சென்றிருக்கிறார். பெருமானுடைய அந்த எடுத்த திருவடிக்குங்கில் அவர் வந்து எப்பொழுது மின்னும் சடையார் அடிநீழல் மிக்க சிறப்பின் மேவினார் என்று சொல்லி இந்த நாயனார் வந்து அடிநீழல் மிக்க சிறப்பின் அடிநீழலே சிறப்பு எனப்படுவது அதாவது எல்லா பேர்களிலும் சிறந்தமை பற்றி சிறப்பு அப்படின்னா சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவது போல அந்த சிறப்பு என்னென்னா பெருமான் அடியார்களுக்கு என்ன சிறப்புனா இறைவனுடைய திருவடிக்குங்கில் வீற்றிருப்பதுதான். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்தின் ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி சேக்கல பெருமான்
நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்தை நிறைவாக்கி காட்டுவார். இப்படி ஒவ்வொரு சரீரத்திலையும் நமக்கு வந்து நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய சரீரத்திலையும் சேக்கிழார் பெருமான் வந்து அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலே விரும்புவார் விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் என்று சொல்லி அந்த தூக்கிய திருவடியை சிந்தித்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி அருள்வார். இப்படி நாயன்மார்களுடைய அந்த ஒரு திருவருட்கருணை என்ன என்று சொன்னால், பெருமானுடைய தூக்கிய திருவடிக்கு கீழ் அமர்ந்திருப்பது இந்த நாயனாரும் அதே போல தொண்டை முடித்து கொண்டு தூர்வாரக்கூடிய பணிகளையெல்லாம் நிறைவு செய்து கொண்டு பெருமானுடைய அந்த தூக்கிய திருவடிகளிலே விழுந்தார். அடிகளார் பெருமான் திருவடிகளை துதித்து பணியினையும் குறைமுடித்து திருவைந்தெழுத்தனை இடையறாது ஓதி திருத்தொண்டில் நெறிவழாது ஒழுகி சிவன் திருவடி நீழலை அடைந்தனர் என்று சொல்லி, அப்போ சிவன் பணிகள் செய்யும்போது ஓயாது நாவினாலே திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே செய்தல் வேண்டும். அப்போது மனத்தால் சிவன் கலல் சிந்தை செய்தலும் வேண்டும். அப்போ திருப்பணி செய்கின்ற பொழுது தேவையில்லாத உலகியல் நியாயங்களை எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. என்ன செய்யணும்? நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும். எப்படி மலர் தொடுக்கின்ற பொழுது சங்கிலி நாச்சியார் அந்த திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே தொடுத்தார்களோ அதுபோல நாம் எந்த ஒரு சிவப்பணிகள் செய்கின்ற பொழுதும் பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு செய்வதுதான் சிறப்பு என்று சொல்லி நமக்கு நம்முடைய அருளாளர்கள் அருளுகின்றார்கள் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே நாயனாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியிலெல்லாம் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.